நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியுடன் செயல்படும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஓம் அப்படின்னு உச்சரிக்கிறதுல ஒரு நன்மை இருக்குது. நான் வெறும்னே ஓம்னு உச்சரித்தா உடம்பு ஃபுல்லாக வைப்ரேஷன் தெரியும்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆனால் அது வந்து ஆ ஊ இம் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு எழுத்தா ஒன் பை ஒன்னாக உச்சரிக்கும் போது எங்கெங்க அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியுங்கிறத இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது ஆணு உச்சரிக்கும் போது வயிறு பகுதியும், ஊன்னு உச்சரிக்கும் போது நெஞ்சு பகுதியும், இம்னு உச்சரிக்கும் போது தலைப்பகுதியும் வைப்ரேஷன் ஆகும். இதுமாரி நீங்கள் வந்து ஆ ஊ இம் செய்யும்போது கண்ணை நல்லா மூடிக்கிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த வைப்ரேஷனை நல்லா உங்களால் ஃபீல் பண்ண முடியும், தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் கண்ணை திறந்துக்கிட்டு நீங்கள் இந்த ஆகூ இம்னோ ஓம்னோ உச்சரிக்கும் போது நம்ம கண் எங்கே பார்க்குதோ அதில் ஃபோக்கஸ் போகிறவாசி நம்மளுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் நம்மளால் உணர முடியாது, அதாவது ஃபீல் பண்ண முடியாது. அதனால் ஆ ஊ இம்னோ இல்லை ஓம்னோ உச்சரிக்கும் போது கண்களை மூடிட்டு செய்யுங்க. அது நல்ல ஒரு பலனை தரும். மாற்றம் வந்து இன்றும் மாறாது. நன்றி.